ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாம் பாண்ட்ரல் தமிழ் சேனல். இன்றைக்கி உங்கள் எல்லாரையுமே கன்னியாகுமரியில் இருக்கிற திருப்பதி வெங்கடாஜலபதி திருக்கோவிலுக்கு தான் நான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம கோயிலை நோக்கி போகலாம். நான் இந்த கோயிலுக்கு போகும்போது நடந்தே தான் போனேன். கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து போகணும். எல்லாருமே வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள்லேயே இந்த கோவிலுக்கு வரலாம். பட் நடந்து போனால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உங்களுக்கும் காட்டணுன்றக்காக நான் நடந்தே இந்த கோயிலுக்கு போனேன். வாங்க நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். போயிட்டே இந்த கோயிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மனிதனாக பிறந்துவிட்ட நாம் நமது வாழ்க்கையில் ஏற்படும் எத்தகைய விஷயங்களையும் பலன்களையும் இறைவனின் திருவடி பாதங்களில் சமர்ப்பித்து விடுவதால் எத்தகைய வினைகளும் நம்மை பாதிக்காது. எனது திருவடியில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என நின்றவாறு திருப்பதி திருமலையில் கோயில் கொண்டிருக்கும் வெங்கடாஜலபதி பலருக்கும் விருப்பத்துக்குரிய தெய்வமாக இருக்கிறார். அந்த திருப்பதி பெருமாளுக்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கும் கோயில் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பூமியில் வாழும் மனிதர்களுக்கு செல்வம், புகழ் மற்றும் இன்ன பிற இன்பங்களை அளித்து இறுதியில் வைகுண்ட பதவி எனப்படும் முக்தி நிலையை அருளும் தெய்வமாக திருமால் இருக்கிறார். அப்படி திருமால் வெங்கடாஜலபதியாக கோயில் கொண்டிருக்கும் திருப்பதி திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் சுவாமி திருக்கோவில் உலக புகழ் பெற்றதாகும். நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு அவரின் அருள் பெறும் ஒரு கோயிலாக திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி கோயில் இருக்கிறது. பொதுவாக ஏழு மலைகளின் மீது இருக்கும் திருமலை கோயிலுக்கு நாம் நினைத்த போதெல்லாம் சென்று பெருமாளை வழிபட முடியாது. திருமலை வாசனாகிய பெருமாள் நமக்கு தரிசனம் தரும் விருப்பம் இருந்தால் மட்டுமே அக்கோயிலுக்கு செல்லும் சூழல் ஏற்படும் என்பது பலரின் அனுபவமாக இருக்கிறது. சில பக்தர்கள் தினமும் திருப்பதி பெருமாளை தரிசிக்கும் பேறு பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் வாரம் ஒரு முறை திருப்பதி சென்று பெருமாளை வழிபடுகின்றனர். பெரும்பாலான பக்தர்கள் வருடம் ஒரு முறை புரட்டாசி மார்கழி போன்ற பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதங்களில் மட்டுமே சென்று வழிபடும் நிலை இருக்கிறது. உலகெங்கிலும் வாழும் இந்துக்களின் புனித வழிபாட்டு தலமாக இருக்கும் திருப்பதி திருமலை கோயிலுக்கு ஆந்திர மாநிலத்தின் தென்பகுதியில் வாழ்பவர்களும் தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களில் வாழும் மக்களை அடிக்கடி சென்று பெருமாளை தரிசித்து வழிபடும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வாழும் மக்கள் பலருக்கும் வருடம் ஒருமுறை திருப்பதி செல்வதே சமயங்களில் முடியாமல் போய்விடுகிறது. திருப்பதி செல்ல முடியாத ஏக்கம் கொண்ட தமிழகத்தின் தென் மாவட்ட மக்கள் திருமலை வாசனாகிய ஏழு மலையாளின் அருளை எப்பொழுதும் பெற முக்கடலும் சங்கமிக்கும் கடலுக்கு அருகில் கன்னியாக அம்பாள் கோயில் கொண்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவேகானந்தர் கேந்திர கட்டிட வளாகத்தில் திருப்பதி பெருமாள் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இப்போது நம்ம இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். திருப்பதி திருமலை கோயிலில் என்னென்ன பூஜைகள் ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் இந்த கோவிலில் பின்பற்றப்படுகிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திர வளாகத்தில் கேந்திர நிர்வாகம் வழங்கிய 5.5 ஏக்கர் நிலத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ₹22.5 கோடி செலவில் இந்த வெங்கடாஜலபதி கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து 2 தளங்களாக வந்து கட்டப்பட்டிருக்கு. மேல் தளத்தில் வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் ஆண்டாள் கடாழ்வருக்கு தனி சன்னதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலோட கீழ்த்தளத்தில் 2000 பக்தர்களுக்கு மேலே வந்து அமரும் வண்ணம் சீனிவாச கல்யாண அரங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவில் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். காலையில் 6 மணிக்கு மேலே சூரியன் உதயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலிருந்து நம்ம இந்த சூரிய உதயத்தை சூப்பராக வந்து பார்க்க முடியும். அப்படியே இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற கருவறையில் உள்ள ஏழு மலையானின் வெங்கடாஜலபதி திருவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை விசு அன்று சூரிய ஒளி விழும் வகையில் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. நான் இப்போ இந்த கோவில் மேல்தளத்துலேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ காட்டுற இடம் வந்து திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் காட்டிகிட்ருக்கேன். நம்ம இந்த கோவிலிருந்து இந்த முழு கடல்லையுமே வந்து நம்ம வந்து ரசிக்கலாம். அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், 6 மணிக்கு மேலே சூரிய உதயம் இருக்கும்போது இந்த திருக்கோவிலேருந்து சூரிய உதயத்தை நம்ம வந்து சூப்பராக வந்து ரசிக்கலாம். இப்போ வாங்க இந்த திருக்கோவிலை நான் வந்து சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நீங்களும் கன்னியாகுமரி பக்கம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால் அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நாகா.